ट्यूशन एम्बेसडर नियमनम पेट्टिरुप्पदु नमक्केल्लाम किडैत्तवरु वरप्रसादम वणक्कम ऐया வணக்கம் வணக்கம் நன்றிங்க ஐயா எல்லாம் மீண்டும் மயிலாடுதுறை இலக்கியம் சார்பாக இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு முதலில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவங்களையா சோ தொடர்ந்து நன்றிங்க ஐயா மீண்டும் நான் களத்தை தாழ்த்தாது உங்களிடம் இன்றைய நிகழ்வை ஒப்படைக்கின்றேன் நன்றி ஐயா மிக நன்றி ரோஜாப்பு செடியில் பூக்கும் அன்பு மனதில் பூக்கும் ஆனால் படிப்பு மட்டும்தான் தலையில் பூக்கும் அதனால தான் இறைவன் அந்த அறிவை தலையில் வைத்தான் என்றால் முதன்மையாக வைத்தான் மேலே வைத்தான் காரணம் அறிவு இல்லாத சரியான அறிவு இல்லாமல் மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது அந்த அடிப்படையில இ லேர்னிங்க்கு இருக்கக்கூடிய இ டியூஷனை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக நம்முடைய இந்த நிகழ்வின் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கார்த்திகே சார் அவர்கள் ரொம்ப அழகான விளக்கத்தை தந்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்துல வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு பிறகு இந்த நம்முடைய மைனேப்சிங் சிஓ தினேஷ் சார் அவர்களுக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த மாலை வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கின்றேன் வணக்கம் வாழ்க மனிதனுடைய வாழ்க்கையில கல்வி என்பது மிக மிக முக்கியமானது ஆக இந்த காலகட்டத்தில் இந்து பெருமக்கள் வந்து நவராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நவராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்து பெருமக்கள் முதல் மூணு நாள் நவராத்திரியில் முதல் மூணு நாள் வந்து சக்தி வழிபாடு மனிதனுக்கு சக்தி வேணும் அப்பதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் இரண்டாவது மூணு அதாவது பிறகு அடுத்த ரெண்டு மூன்று நாட்கள் இரண்டாவது மூன்று நாட்கள் வந்து லட்சுமி மனிதனுக்கு வந்து பணம் தேவை ப்ராஸ்பெரிட்டி கடைசி மூன்று நாட்கள் தான் சரஸ்வதி என்ற அறிவு ஆக மனிதன் அறிவு இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வழிகாட்ட முடியும் உலகத்தில் நீங்க வெற்றி பெற்றவங்களை பூரா பாருங்க பலசாலிகளை விட அறிவாளிகள் தான் வெற்றி பெற்றார்கள் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நான் படிக்கிற காலத்துல நீ வந்து நிறைய படி நீ நிறைய படி தாத்தா உனக்கு நிறைய விளங்கும் நீ பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் நீ பிறருக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு மனிதனாக இருந்தால்தான் பல குடும்பத்தை உன் வாழ்நாளில் காப்பாற்ற முடியும் என்று எங்க அப்பா அடிக்கடி சொல்வார்கள் ஆக இறைவன் வந்து அறிவை தந்தான் மனிதனுக்கு அது சரியான அறிவை சரியான நேரத்துல பெறும்போது அவனுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக போய்விடும் இப்ப எல்லாரும் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு ஒரு அறிவு வேணும் ஆனா எதை சாப்பிடணும்னு எதை சாப்பிடக்கூடாது என்பதற்கு வேறொரு அறிவு தேவை அதுதான் உங்களை காப்பாற்றக்கூடிய அறிவு அந்த அடிப்படையில் இன்று இ டியூஷன் மைண்ட் ஆப்ஸ் இன் இ டியூஷன் அப்படின்றா என்ன ஏன் மனிதனுக்கு இது தேவையா இத்தனை வருஷம் இல்லாத ஒரு கான்செப்ட் திடீரென்று நமக்கு இது தேவையா பார்க்கும்போது வருங்காலத்தில் எல்லாமே இ லேர்னிங் தான் இதுல நீங்கள் ஓட முடியாது நானும் இப்ப லாக்டவுன் காலங்கள் வரும்போது நம்ம நிறைய இந்த ஷாப்பிங் பண்றதெல்லாம் குறைச்சிக்கிட்டோம் உண்மைதானே ஆனா ஆன்லைன்ல அதிகமா ஷாப்பிங் பண்றோம் பெரிய உண்மைகள் ஆக இன்று உங்களுக்கு இந்த இ டியூஷனை பற்றிய அந்த முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அதற்கு மேலாக கல்வி இந்த சமுதாயம் நம்ம பிள்ளைங்க வருங்காலத்துல தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நல்ல வேலைகள் கிடைத்து வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இதன் பிறகு எத்தனை கொரோனா வந்தாலும் வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்றால் சரியான கல்வி தேவை இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் தலைமை ஆசிரியர் அவர்கள் முதல்ல இதை ஆரம்பித்து வைத்தார்கள் பிறகு நான் உங்களிடம் விளக்கம் தந்து கொண்டிருக்கின்றேன் ஏன் எங்களை அழைத்தார்கள் தெரியுமா படித்திருக்கிற ஒரே காரணத்தினாலதான் படிக்காட்ட யாரு நம்மளை அழைக்க போறது ஆக கல்வி என்பது எவ்வளவு முக்கியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நபிகள் நாயகம் அரேபியாவில் இருக்கிறாங்க சைனா இருக்கல சீனா அது அரேபியா ரொம்ப தூரம் நபிகள் நாயகம் தோழர்களை பார்த்து சொல்றாங்க நீங்க சீனா தேசம் சென்றாயினும் கல்வியை கற்றுக்கொள் அந்த நேரத்தில் அரேபியாவுக்கும் சீனாவுக்கும் எவ்வளவு தூரம் அங்க என்ன சொல்றாங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல சரியான அண்டார்டிகா இருந்தா என்ன நீ கல்வி எங்க இருக்கோ அதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஏன் கல்வி மட்டும்தான் உனக்கு கடைசி வரை வரும்
கல்வி மட்டும்தான் உன் கூட இருக்கும். கல்வி மட்டும்தான் நான் இறந்த பிறகும் கூட வரக்கூடியது. அழியாத ஒரு செல்வம் இந்த உலகத்துல இருக்கு. இந்த கல்வியை எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சைக்காலஜியில நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. எல்லா பிள்ளைகளும் ஒரே நேரத்துல படிக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாணவனும் வேற வேற டைம்ல தான் படிப்பாங்க. ஆனா பள்ளிக்கூடங்கள்ல எல்லா மாணவர்களுக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லி தர முடியும். ஆனால் ஒவ்வொரு மாணவனும் வேற வேற, சொல்லுவோம்ல அஞ்சு விரல் வேற, ஐந்து வேறன்னு சொன்ன பிறகு அப்புறம் நீங்க ஐந்து விரலை ஒன்னா பாக்குறீங்க? எல்லா மாணவர்களும் கற்றுக்கொள்ள முடியும், மூல கோளாறாக அதைவரை கத்துக்கிற முடியும். ஆனா எல்லா மாணவர்களும் ஒரே நேரத்துல கற்றுக்கொள்வது இல்லை, வேற வேற நேரத்துல வேற வேற சூழ்நிலை வேற வேற அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்தான் கத்துக்கிடுவாங்க. அந்தந்த மாணவர்களுக்கு தோதா எத்தனை தடவை படித்தால் விளங்கும், எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணனா வருவலாம், அவங்களுக்கு ஞாபக சக்தி வரும் என்பதை பள்ளிக்கூடங்கள்ல கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு ஆசிரியர் இருந்து அந்த 30-40 மாணவர்களுக்கு எப்படி தனித்தனியா சொல்லித்தர முடியும்? ஆக இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதற்கு வந்த ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் தான் இ-டியூஷன் அல்லது இ-லேர்னிங்ல இ-டியூஷன். நான் தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ நான் உங்கள்கிட்ட பேச வரலங்க, தயவு செய்து நீங்க அப்படி நினைக்காதீங்க. இ-டியூஷன் என்பது ஒரு வியாபாரம் தான், ஒரு பிசினஸ் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதை தாண்டி பாருங்கள், என்னுடைய பிள்ளைகள் வேண்டிய நேரத்துல வேண்டிய இடத்துல அவங்க விளங்குற வரைக்கும் அவங்களுடைய பாடத்தை வீட்டுல இருந்தா படிக்க முடியும். அவங்க படிக்கிறாங்களா படிக்கலையா, எப்படி படிச்சாங்க, எந்த பாடத்தை அதிகமா படிச்சாங்க, எந்த பாடத்தை படிக்கலை என்று பெற்றோர்கள் அதை பார்க்க முடியும், கவனிக்க முடியும், திருத்திக் கொள்ள முடியும், அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். இதை சொல்லி தருவதுதான் இ-டியூஷன். ஒரு காலத்துல கேட்கலாம், சார் எங்க காலத்துல இ-டியூஷன் வந்துச்சா அப்படின்னு. நம்மளாம் படிக்கிற காலத்துல பெற்றோர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. நம்ம காலத்துல எல்லாம் நம்ம டியூஷனை படிச்சது இல்லை. இப்ப நல்லா டியூஷனுக்கு போனதே கிடையாது, நான் கீழகடெல்லாம் படிச்சது இல்லை. ஏன் அப்ப கட்டாயம் காலங்கள் நல்லா தெரிஞ்சுக்க, எந்த சமூகம் காலத்திற்கு ஏற்ப போகிறதோ அந்த மட்டும்தான், எந்த சமுதாயம் காலத்தை விட்டுவிட்டு பிறகு யோசிச்சு போகுதோ அந்த சமுதாயத்துக்கு பேர் தான் பேக்வர்ட் கம்யூனிட்டி, பின்தங்கிய சமுதாயம், சமூகம் அல்லது சமுதாயம். ஆக ரொம்ப அழகாக தெளிவான விளக்கங்கள் எடுத்து சொல்லும் போது மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை. நல்லா நிமிந்து உட்காருங்க, எல்லாரும் தெம்பா உட்காந்துருங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மீண்டும் ஒரு தடவை, மீண்டும் ஒரு தடவை, வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வரும்போது நுந்து போறோம், உடைஞ்சு போறோம், ஏதோ ஒரு வகையில் சமாளித்துக் கொண்டே இருக்கின்றோம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவிகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உங்களால என்னால வாழ முடிகிறது. அப்படி என்றால் இனிமேலும் பிரச்சனை வரும், அதற்கு தோதான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போகணும் என்றால் நாம நிச்சயமாக காப்பாற்றப்படும். இது சத்தியமான வார்த்தைகள். இப்ப மாணவர்கள் உட்கார்ந்துக்கிறீங்க, ஏன் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். படித்தவர்கள் எல்லாரும் வெற்றி பெறவில்லை, ஆனால் வெற்றி பெற்றவர் அனைவரும் ஏதோ ஒன்றை படித்தவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சத்தியமான வார்த்தைகள். கவலைப்படுற அத்தனை பேருக்கும் மனநோய் வரவில்லை, கவலைப்படுற அத்தனை பேரும் மனநோயாளி ஆயிட்டாங்க இல்லை இல்லை, ஆனா மனநோயாளிகள் அத்தனை பேருமே கவலைப்பட்டவர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எங்களை விட நீங்க நல்லா வாழணும் மாணவர்களே, சிறப்பா வாழ்வீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் காத்துக் கொண்டிருக்கிறது இ டியூஷன் என்ற பேர்ல, சேலஞ்ச் பண்ணி நீங்க படிக்க முடியும். ஆக இத மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வியாபாரிகள் அனைவருமே நான் சொல்றத கடைசி வரைக்கும் கேளுங்க. இது ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதை தான் யோசிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஆரம்ப பள்ளி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இது எஸ்கே என்று சொல்லக்கூடிய அரசாங்க பள்ளிக்கும் இந்த திட்டம் இ-டியூஷன் இருக்கு, தமிழ் பள்ளிக்கும் தனியாக இருக்கிறது. அதில் தான் நான் அம்பாசடரா இருக்கிறேன், மைனஸ்டுடைய இ-டியூஷன். அதே நேரத்தில் செகண்டரி ஸ்கூல் ஃபார்ம் 5 வரைக்கும் இ-டியூஷன் இருக்கிறது.
உங்க பிள்ளைகளுக்கு இந்த பங்கு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இதை வந்து வாங்கி கொடுத்து அதுல பங்கு கொள்ள வைத்து வெற்றி பெற வைப்பதோடு அதே நேரத்தில் நீங்க பிறருக்கு அறிமுகப்படுத்தி அதை ஒரு நல்ல புனிதமிக்க வியாபாரமாக செய்து வெற்றியும் பெற வேண்டும். காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா அந்த காசு என்னை வாழ வைக்க வேண்டும், அந்த பணம் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யாரை ஏமாத்தி கூட சம்பாதிக்க முடியுங்க, அதுக்கு பேரு பணம். அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிறது சாபம். நாலு பேரை வாழ வைத்துக் கொண்டு அல்ல வாழ வைத்து விட்டு அதன் பிறகு நம்ம சம்பாதிக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஆசீர்வாதம். இந்த ஆசிரியர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எத்தனையோ பிள்ளைகளை நீங்க மனதார சொல்லி கொடுத்தீங்க, மனப்பூர்வமா படிச்சு கொடுத்தீங்க, சொந்த பிள்ளையா நினைச்சு படிச்சு கொடுத்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன் ஆசிரியர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. எப்படி எல்லாம் கேட்காதீங்க, நல்லா இருப்பாங்க. எத்தனை பிள்ளைகளை நீங்க வாழ வச்சீங்க, உங்க பிள்ளைய வாழ வைக்க யாரோ ஒருத்தர் வந்தே ஆக வேண்டும். இதுதான் சத்தியம். வாழ்க்கையில கல்வி எவ்வளவு முக்கியமானது, நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், படிப்பு தான் தலையில் தூக்கும். இது ஒரு மலேசிய கவிஞரின் கவிதை, மீனரை ஞாபகப்படுத்துகிறேன். ரோஜாப்பூ செடியில் பூக்கும், அன்பு மனதில் பூக்கும், ஆனால் படிப்பு மட்டும்தான் தலையில் பூக்கும். இது நம்ம நாட்டு கவிஞரின் ஒரு அழகான அற்புதமான வரி. உலகத்துல வெற்றி பெற்றவங்க எல்லாம் யாருண்டா, பலசாலிகள் அல்ல, புத்திசாலிகள். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சார் வருங்காலத்துல என்ன ஆகும் சார், என்ன ஆனா நமக்கு என்ன? உங்களுக்கு ஒரு பாதை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பயணம் இருக்கிறது, யார் யாரோ உங்களை காப்பாத்த போகிறார்கள், அதற்கு நீங்கள் தயாரா என்பது மட்டும்தான் கேள்வி. இதை மட்டும் நீங்க சரிபடுத்திக் கொள்ளுங்க. ஆக சரியான கல்வியை படித்து செல்லும் போது இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு கதவு உங்களுக்கு திறந்திருக்கும், இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறது முனி மனுஷன்தான். ஒன்று சரியான கல்வி, ரைட் எடுகேஷன். ரெண்டாவது ரைட் மெடிடேஷன். என்ன ரொம்ப மனநோயாளிகள் வருங்காலத்துல உருவாகிடுவாங்க, இப்ப கூட ரொம்ப பேர் உருவாகிட்டாங்க இந்த லாக்டவுன் காலத்துல பாருங்க. வீட்டுல இருந்து முடியாம போய் நிறைய பேர் தண்ணியை போட்டுட்டு போதையில ரோட்ல போய் அடிச்சுட்டு நிக்கிறான், காரு தற்கொலை பண்றான், சண்டை, டென்ஷன். அப்ப வருங்காலத்துல இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறது சரியான கல்வி, ரெண்டாவது சரியான தியானம், ரைட் மெடிடேஷன், மூன்றாவது ரைட் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து. நீங்க கொரோனாவை பத்தி COVID-19 பத்தி கவலையப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடம்ப கவனிங்க, சரியான உணவு சாப்பிட வேண்டும் என்று கற்றுக்கொண்டு கடைபிடித்து பாருங்கள். உங்களை எந்த கொரோனானாலும் எதுவுமே செய்ய முடியாது. எப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில தயாராக இருக்கின்றானோ, எது நடந்தாலும் நடக்கட்டும் நான் தயாராக இருக்கேன், நீங்க சொல்லி பாருங்க, எல்லா பிரச்சனையுமே சின்னதா தந்திரி. எப்ப நீங்க ஒரு விஷயத்துல தயாராக இல்லையோ அப்பதான் நீங்க நிறைய என்ன பண்ணுவீங்க, கண்டிஷன் போடுவீங்க. இப்படிதான் இருக்கணும், ஏன்னா வெயில போனா தலைவலிக்க, அதனால வெயில் கொடுத்த கூடாது. நான் மழையில நனைஞ்சா எனக்கு சளி பிடிக்க, அதனால மழை பெய்யக்கூடாது. ஏன் நீங்க தயாராக இல்லை? மழையில நனைந்தாலும் எனக்கு சளி பிடிக்காது என்று போங்க, மழை உங்களுக்கு ஒண்ணு செய்யப்படுதல, நீங்க மழையை ஜெயித்து விடலாம். மழை, நான் வெயில நடந்தாலும் எனக்கு தலைவலிக்காது, நான் உடம்பை நன்றாக வைத்திருக்கேன் சொல்லி பாருங்கள், நீங்க சூரியனை ஜெயிக்கலாம். நல்ல விளங்குதா மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நல்லா இருப்போம். நாடு எப்படி இருக்கு, அரசாங்கம் எப்படி இருக்கும், அதை பத்தி நீங்க கவலை இல்லை. தகுதி இருப்பவர்கள் எங்க இருந்தாலும் நல்லா தாங்க இருப்பாங்க, தகுதியானவர்களை எங்கேயுமே சிறப்பாகத்தான் வாழ்வார்கள். கல்வியில வளர்த்துக்கிறீங்க. இதுக்கு நான் ஒரு அழகான ஒரு கதை சொல்றேன், நல்லா நிமிந்து உட்காருங்களே. ஆயிரக்கணக்கான பேர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கதை, என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லித்தந்த இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மகாபாரதத்துல நடந்த ஒரு சம்பவம். இது உண்மையிலேயே நடந்துச்சா அப்படின்னா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணியே வாழ்க்கையை வீணாக்கிறோம். அதே மாதிரி தான் அடிக்கடி சொல்லுவேன், பெரியோர்களே உங்க கடமையை மட்டும் செய்யுங்க, சரியாக செய்யுங்க, முறையாக செய்யுங்க, அவ்வளவுதான். கடமையை நீங்க செஞ்சுக்கிட்டே போங்க. உங்களை பாராட்டுறவங்க பாராட்டுவாங்க, திட்டுறவங்க திட்டுவாங்க, உங்களை தப்பா பேசுறவங்கள்ட்ட எல்லாம் நீங்க போய் நான் ரொம்ப நல்லவன்
அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க. சொல்லி பாருங்க, கேட்கலையா? நீங்க நல்லவர் என்பது எங்கேயோ நிரூபிக்கப்படும் ஒரு நாள். அதற்கு தான் ஆண்டவன், அதுக்கு தான் சத்தியம், அதுக்கு பேர் தான் தர்மம். பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சு விடுவோம். எந்தெந்த சூழ்நிலையில படிக்க வைக்கணும் படிக்க வைப்போம், நம்ம கடமை. அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் அமையும். நீங்க அவர்களுக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்த புண்ணியத்துல நீங்க சத்தியமாக வாழ்வீர்கள். மீண்டும் வருவோம் இந்த கதைக்கு. சொல்லிட்டு நான் இந்த இ டியூஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போறேன். நல்லா நோட்ஸ் எடுத்துக்கிறேங்க, திறந்த மனதோட உட்கார்ந்துருங்க. தலை போயிடாது. நாலு பேருக்கு நம்ம நல்லவர், நாலு பேருக்கு கடைசி வரைக்கும் நம்ம கெட்டவர் தான். கெட்டவர்னு சொல்றவர் கடைசி வரைக்கும் நம்மளை கெட்டவர் தான் சொல்ல போறாங்க. அதனால நம்ம ஒன்றும் அழிந்து போக போறதில்லை. வாழ்ந்து காட்டுங்கள், வெற்றி பெற்று காட்டுங்கள். சார், என் பிள்ளைனால படிக்கவே முடியலையா? இ டியூஷன் மூலமாக மீண்டும் மீண்டும் படிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஞாபக சக்தி வர்ற வரை, விளங்கி கொள்ற வரை. சத்தியமானவர் மீன் அந்த கதைக்கு வரும். மகாபாரதத்துல ஒரு சம்பவம். இந்த கதைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். தருமர் நல்லவர், துரியோதனன் கெட்டவர். தருமர் என்ன பண்ணுவாரு? துரியோதனன் ஏற்பாடு செய்த சூதாட்டத்துல தன்னுடைய சொத்துக்களை பூரா இழந்து, நாட்டை இழந்து, தன் மனைவி இழந்துட்டு கடைசியில கிருஷ்ணாட்ட வருவார். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை. எங்கேயோ நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கின்றது. அதற்கு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவ்வளவுதான். தர்மர் வந்து கிருஷ்ணாட்ட வந்து கேட்பாரு, கிருஷ்ணா நீ கடவுள் தடை, நான் உன்னத்தன நம்பியிருந்தேன், உன்னத்தன என்னுடைய வழிகாட்டிய ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்து, நாடு சொத்து என் மனைவி இழந்து, இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் நடுத்தர நிற்கிறேனே, நீ என்னை காப்பாற்றவில்லை, நான் உன்னை நம்பியதின் அர்த்தம் என்ன? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பயிற்சியில. நான் உன்னை நம்புறேங்க, எனக்கு ஏங்க நடக்கல? கொரோனால இறந்து போன முக்கியவர்கள் நம்பியவர்கள் நம்புனா மட்டும் பத்தாது, அவன் சொன்னது மாதிரி உடம்பை கவனித்து இருக்க வேண்டும். அதுவும் இறை வழிபாடுதான். என் புள்ள வருங்காலத்துல நல்லா இருப்பான் நினைச்சா மட்டும் பத்தாது, அதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அதே மாதிரி மாணவர்களே, நான் வருங்காலத்துல நல்லா வாழணும், பெரிய வீடு கார் வச்சு வாழணும், எங்கேயுமே நான் வந்து பெரிய வேலையில் இருக்கணும், வெளிநாட்டுக்கெல்லாம் செல்ல வேண்டும், இறைவா எனக்கு அந்த வாய்ப்பை கொடு என்று கேட்பது நம்பிக்கை. நிறைவேறும் உன் தகுதியை வளர்த்துக் கொள்ளும் போது. மாணவர்களே, கல்வியில் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏழையை கூட பணக்காரன் ஆக்குறது தான் கல்வி. பெரிய உண்மைகள். அப்ப நிறைய பேர் என்ன வந்து கேட்கிறீர்கள், நான் இறைவனை நம்புறேங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க. அதுக்கு தான் மீன் சொல்றேன், கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே இறைவனை நம்பியவர்கள் தானே. ஏன் இறந்தார்கள், ஏன் பாதிப்படைந்தார்கள்? நம்பிக்கை என்பது நிறைய விளக்கம், நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்பிக்கை காப்பாற்று என்று சொல்வது நம்பிக்கை தான், நல்ல உணவை சாப்பிடுவதும் நம்பிக்கை தான். அப்ப தர்மர் வந்து கேட்பாரு, ஐயோ கிருஷ்ணா, நான் உன நம்பி இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டேனே, நீ என்னை காப்பாற்றவில்லை. அப்ப கிருஷ்ணா சொல்லுவாரு, ஏன் காப்பாத்தல, இன்னைக்கு கோவப்படல, நான் ஏன் இருக்க அதை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத ஆரம்பத்திலிருந்து வருவோமா? சரின்னு சொல்வார் தருமர். ஏன்னா தருமர் ரொம்ப நல்லவர். சொல்லுவேன், நீ நல்லவனா இருந்தால் மட்டும் பார்த்தாது வல்லவனாகவும் இரு, நீ பலசாலியாக இருந்தால் மட்டும் பார்த்தாது அறிவாளியாக இரு, புத்திசாலியாக இரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்தை ஆட்சி செய்யறவங்க அத்தனை பேர் யாரு? உலகத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறவங்க யாரு? நீங்க பாருங்க, பலசாலிகளை விட புத்திசாலிகள் ரொம்ப முக்கியமானது.
சரி மாணவர் கேட்பாங்க, சார் என்னால படிக்க முடியுமா, எங்க அப்பா அம்மா எல்லாம் படிக்கல சார், என்னால படிக்க முடியுமா? உங்க அப்பா அம்மாவுடைய மூளை வேற, உங்க மூளை வேற, உங்களால முடியும், இன்னிருந்து முடியும். என்ன எப்படி படிச்சால் உங்களுக்கு மூளை ஏற்றுக்கொள்ளுமோ அப்படி படிக்க தெரிய வேணும். அதற்கு ஒரு சிஸ்டம், ஒரு சிலபஸ் தான் டியூஷன். முழுக்க முழுக்க ஆசிரியர்களால் அப்டேட் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு, நம்முடைய சிலபஸுக்கு தோறாக வடிவமைக்கப்பட்டு, புதிய புதிய யுக்திகளை தந்து, அதே நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு மாணவர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும், பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என ஹெல்த் டிப்ஸும் சைக்காலஜி டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்போம். பிள்ளைகளை படிக்க வைப்போம், அறிமுகப்படுத்துவோம், பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்போம். அதே நேரத்தில் இந்த வியாபாரம் நல்ல வியாபாரம், ஆசீர்வதிக்கப்பட்ட வியாபாரமாகவும் செய்து பார்ப்போம். முடிவு எடுத்தே தீர வேண்டும். அப்ப கிருஷ்ணா சொல்வார், ஆரம்பத்திலிருந்து வரலாமா? தர்மர் சொல்வார், வரலாமே. அப்ப கிருஷ்ணா ஆரம்பத்திலிருந்து சொல்வார், எல்லா மாணவர்களும் பெற்று ஆசிரியர்கள் நல்லா கவனிங்க வியாபாரிகள் எல்லாமே. கிருஷ்ணா சொல்வாரு, உன்ன சூதாட்டத்துக்கு கேம்பிளிங் துரியோதனன் கூப்பிட்டானா? துரியோதனன் கேட்டவன் உன்ன தர்மம் சொல்ற, ஆமா துரியோதனம் கூப்பிட்டான். சரி நீ போனையா? போன தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? தர்மரும் துரியோதனனும் ஈக்குவல், சம அறிவாளிகள். போனது தப்பு கிடையாது. ஆனா கிருஷ்ணா கேப்பாரு தர்மரை பார்த்து, மனசாட்சியை தொட்டு சொல்லு தர்மரே, உன்னை துரியோதனன் அழைத்தார் சூதாட, நீ போனது தப்பு இல்ல, ஆனா அங்க போன உடனே உன்னோட விளையாட வந்தது யார்? துரியோதனன் அல்ல, சகுனி. மனசாட்சியை தொட்டு சொல்லு தர்மரே, சகுனி உன்னை விட அறிவாளியா இல்லையா? ஆமா, உன்னோட அறிவாளி தெரியும்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? உன்னை என்ன கூப்பிட்டு இருக்கணும்? நீ என்ன கூப்பிடல, அல்லது நீ வந்திருக்கணும், வந்து அறிவை வளர்த்துக்கிட்டு போயிருக்கணும். குருட்டு நம்பிக்கையில் நீ அவனிடம் விளையாண்டாய். நீ நல்லவன் அது வேற விஷயம், ஆனா சகுனி உன்னை விட கெட்டிக்காரன் அறிவாளி. அதுக்கு நடக்கும்ல, வள்ளுவர் சொல்றார்ல, ஒரு எதிரியிடம் மோதுவதற்கு முன்பு அவன் பலத்தை தெரிந்து கொள். நம்ம ரொம்ப நல்லவன் அப்படி நம்ம சொல்றோம், நீங்க நல்லவர் தாங்க, நானும் நல்லவரா இருக்கலாங்க, உங்க முன்னாடி நிக்கிறவன் பலசாலி, அவன் கெட்டவன் ஆனா பலசாலி. அதற்கு பதில் என்ன? வருங்காலத்துல எப்படி வேணாலும் நடக்கும் வாழ்க்கை, என்ன வேணாலும் வரும், எப்படி சமாளிக்க போறோம்? மாணவர்களே எல்லாம் பாருங்க, என்ன தூக்கம் வருதா? நல்ல விஷயங்கள் கேட்கும் போதெல்லாம் தூக்கம் வரும். நல்லா நிமிடம் உட்காருங்க, கை தட்டுங்க பாப்போம். மாணவர்கள் கை தட்டா, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காப்ல, தம்சம். வெரி குட். அப்ப கேப்பாரு கிருஷ்ணா, தர்மரே உனக்கு தெரியுமா தெரியாதா சகுனி உன்னை விட கெட்டிக்காரன்? இங்க நல்லவன் கெட்டவனு பேசக்கூடாது, தெரியல. நீ என்ன கூப்பிடல? சரி, நீ தோத்துட்ட, உன் சொத்தை இழந்த, அதோட வந்திருக்கலாம்ல, திரும்பி எந்த நம்பிக்கையில மீனும் உன்னுடைய நாட்டை வச்சு அதே கெட்டிக்காரன் நீ விளாண்ட? எந்த நம்பிக்கையில? அப்ப என்ன கூப்பிடல? ரெண்டாவது விளாண்ட, அவன் கெட்டி, நீ அதுக்கு பதில் சொல்லுப்பா. ரெண்டாவதாக நீ விளாண்ட அறிவாளியிட, எல்லாத்தையும் இழந்த, உன் நாட்டை இழந்த, இழந்த பிறகு நீ வந்திருக்கலாம்ல, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நமக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நாமும் ஒரு காரணம், ஆனா நாட்டை குறை சொல்லிக்கிட்டு இருப்போம் சில நேரங்கள்ல. உடம்பு முடியலை என்றால் சூழ்நிலையை குறை சொல்லி கொண்டிருப்போம் தவிர, நான் சாப்பிடுற உணவு பழக்கம் பயிற்சிகளை பத்தி யாரும் பேசுவதே இல்லை. நீ வந்திருக்கலாம்ல, வரல. பிறகு நீ மூணாவதா என்ன பண்ண? குருட்டு நம்பிக்கையில அதே அறிவாளி சகுனியிட உன்னுடைய மனைவியை வச்சு விளாண்ட, தோத்துட்ட. நீ எத்தனை தடவை விளாண்ட, நீ அவனிடம் தோத்து போக வேண்டும்? ஏன் தெரியுமா?
அவன் கெட்டவன் ஆனால் அறிவாளி. இப்ப சொல், நீ செஞ்சது சரியா தப்பா, நான் செஞ்சது சரியா தப்பா? நான் எதற்கு இதை சொல்ல வருகிறேன், தகுதிகளை வளர்த்து கொள்ளாமல், தன்னை உயர்த்தி கொள்ளாமல் இந்த உலகம் ஏன் என்ன காப்பாத்தல, எனக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்குது, ஏன் என் உடம்பு முடியாம போய்கிட்டு இருக்கு, எனக்கு ஏன் மனசுல ஒரே குழப்பமா இருக்கு? மனதை வளர்த்து கொள்ளாமல் கவலையை பத்தி பேசிக்கொண்டிருக்கின்றோம். உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காம நோயை பத்தி பேசிக்கொண்டிருக்கின்றோம். வருங்காலத்துல என்ன ஆகுமோ என்று பயந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனா தர்மத்தையும் தகுதியையும் வளர்த்து கொள்ளாமல் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் தந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? நீ எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, படித்து விடு, உனக்கு மரியாதை வந்து விடும், அவ்வளவுதான். உங்க அப்பா அம்மா ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஏழ்மையிலும் படித்து விடு, உனக்கு வசதி வந்து விடும். படித்தவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மரியாதை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்னையே உதாரணம் வைத்து சொன்னேன், நான் படிக்காவிட்டால் என்னை யாரு கூப்பிட போறது, என்னை யாரு மதிக்க போறது? இது கர்வத்தில் பேசுவதல்ல, நம்பிக்கையில் பேசுவது. ஆக இந்த இடியூஷன் என்றால் என்ன? இந்த எம்சி, அதாவது காலத்துல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது, அப்படியே திறந்த பிறகு நிறைய மாணவர்கள் செல்லவில்லை, ஆனால் படிக்க வேண்டும். ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தினார்கள். ஆன்லைன் தான் இனிமே வருங்காலத்தில் அளவுக்கு அதிகமான வியாபாரங்கள் இந்த ஆன்லைன்ல தான் செய்யப்படும். நிறைய வீட்டுல சமைக்கிறதே கிடையாது, ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறோம். ஒன்னொரு 20-30 வருஷத்துல கட்ட போற புது வீடுகள்ல கிச்சன் சமையல் அறையே இருக்காது போல இருக்கு, அவ்வளவுதானே காரணம். காலத்தின் கட்டாயம், உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோ அதை நோக்கி நீங்க போக வேண்டும். மாணவர்களே, இந்தியர்களாகிய நமக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்க படிச்சிருங்க, எப்படியாவது படிச்சிருங்க, எதை படிச்சா வேலை கிடைக்குமோ அதை படிச்சிருங்க, தயவு செய்து. இந்திய மாணவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நீ மட்டும்தான் உலகத்துல எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். சத்தியமான வாழ்க்கை, சத்தியமான வார்த்தையும் கூட. நம்ம மாணவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன், குருமார்கள் எடுத்துக்கிறேன். இதுவரை வாழ்ந்த குருமார்களும் சரி, இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற குருமார்களும் சரி, இனிமே வாழப்படுற குருமார்களும் சரி, உலகத்துல இருக்கிற குருமார்கள், இறைவனுக்கு அடுத்தபடி மதிக்கக்கூடியவர்கள் குருமார்கள். இந்த குருமார்கள்ல 99% யார் தெரியுமா? இருந்த இருக்கின்ற யாரு? இந்தியர்கள். இந்தியர்களாக இருந்தால் மட்டும்தான் குருவாக முடியும். எந்த வெள்ளக்காரங்காலே அதை போய் விழுந்திருக்கிறோமா? வெள்ளக்காரன் பூரா நம்ம ஆளுக்கால உழுகல, குருவே பாபாவே சத்குருவே நடக்கல. மாணவர்களே, யாரு வேணாலும் டாக்டர் ஆகலாம், யாரு வேணாலும் இன்ஜினியர் ஆகலாம், யாரு வேணாலும் லா படிக்கலாம், அதே மாதிரி நீங்களும் படிக்கலாம். ஆனா இந்திய மாணவர்களே, என் பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், நீ மட்டும்தான் குருவாக முடியும். எந்த சீனனும் மலாய்க்காரனும் குருவாக முடியாது, குருவான இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அவ்வளவு பெரிய தகுதியை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கி கொண்டு மிகச்சிறந்த வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கின்றோம். இடியூஷன் மிகச்சிறந்த ஒரு பாதை. வீட்டில இருந்த வேண்டிய நேரத்தில் வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு அவங்க அவங்களுடைய மூளைக்கு ஏற்ப, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த இடியூஷன். வருங்காலத்துல பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்க நல்லது செய்யறதாக இருந்தால் நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. கல்வி, அந்த தர்மருடைய கதை உங்களுக்கு விளங்கியதில்ல? தர்மரை சூதாட்டத்துக்கு அழைத்தது யார் என்றால் துரியோதனன். ஆனா துரியோதனனும் தர்மனும் போட்டி போட்டிருந்தால் தர்ம ஜெயித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அங்க விளையாட வந்தது சகுனி, சகுனி அறிவாளி. நீங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் அறிவாளிகிடம் மோதிக்கொண்டிருக்கின்றோம். அவர் நல்லவர் கெட்டவர் எல்லாம் அடுத்த நிலை. சார், இ டியூஷன் என்பது என்ன? ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். மனிதனுடைய மூளை இருக்கல, மாணவர்களுடைய மூளைகள் வந்து ஒரே மாதிரி ஆக்கிருக்கு இருந்தாலும்
அதோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேற வேறையாக இருக்கும். எல்லா மாணவர்களுமே மூட கோளாறாகாதவரை படிக்க முடியும், ஆனா எல்லா மாணவர்களும் ஒரே நேரத்தில் படிப்பதில்லை. ஆனா பள்ளிக்கூடங்கள்ல அத்தனை மாணவர்களுக்கு ஒரே மாதிரி சொல்லி தர முடியும், விளங்குதோ விளங்கலையும். அதனாலதான் சொல்லுவாங்க டீச்சிங் வேற எஜுகேஷன் வேற. டீச் தெம் எடுக்கேட் தெம் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? டீச் தெம் என்றால் என்ன தெரியுமா? நான் முன்னாடி இருக்கின்ற மாணவர்களா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு விளங்குதோ விளங்குதோ என்னுடைய கருத்தை சொல்லிவிட்டே போறது டீச் தெம் போதித்தல். புரிந்து கொள்ள வைத்தல் கல்வி என்பது போதித்தல் அல்ல, புரிய வைத்தல். ஆக வீட்டுல வேண்டிய நேரத்துல படித்து விளங்கி கொண்டு விளங்குற வரைக்கும் படிக்கிற ஒரு வாய்ப்பை பள்ளிக்கூடத்துல பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பு கிடையாது யாரா இருந்தாலும் சரி. அந்த குறையை தீர்த்து அந்தந்த நம்முடைய பிள்ளைகளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ஏற்ப வேண்டிய நேரத்துல வேண்டிய இடத்துல எத்தனை தடவை படிச்சா விளங்குவோமோ அத்தனை தடவை படிக்க வைத்து அவர்களை புரிய வைத்து அந்த பாடத்துல அவங்க முழுமையாக விளங்க வைத்து வெற்றி பெற செய்வதுதான் E-tutioning concept. இது யாருமே ஓட முடியாது. இது சத்தியமான வார்த்தைகள். எத்தனை E-tution இருந்தாலும் பரவாயில்ல, E-tution படிக்கணும். அதுல மைண்ட் ஆப்ஸ் வந்து கிளியரா நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றாங்க. தமிழ் பள்ளிக்கூடத்தில் தனியா வைத்திருக்கின்றார்கள். மலாய் பள்ளிக்கூடம் ஃபார்ம் ஒன்ல இருந்து ஃபார்ம் ஃபைவ் வரைக்கும் இருக்கிறது. ஆக மின் கல்வியை கொண்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குவோம். இதுதான் இந்த ட்ரெண்ட். நீ பாருங்க வீட்டில் இருந்தாங்க இந்த எம்சியூ காலத்தில் நிறைய பேர் முடிவெட்ட கத்துக்கிட்டாங்க கட்டாயம், நிறைய பேர் சமைக்க கத்துக்கிட்டாங்க, உணவுகளை வீணாக்காமல் எப்படியெல்லாம் அதை ரீசைக்கிள் பண்ணி சாப்பிடலாம் என்று கற்றுக்கொண்டார்கள், போய் ஷாப்பிங் பண்றதை குறைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஆன்லைன்ல அதிகமாக ஷாப்பிங் பண்ணுகிறார்கள். காலம் மனிதனை மாற்றியது. எப்படியெல்லாம் மாற்றியது சார்? என் பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க சார், விளங்குதோ விளங்கலையோ தெரியல சார், அவங்களுக்கு அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ தெரிய மாட்டேங்குது சார் என்றெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, யோசிக்கிற நேரத்துல அவர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்றால் ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறோம், ரொம்ப தெளிவாக பேசுகிறோம், அழகாக அற்புதமாக. என்னது? அவங்க வீட்டில் இருந்த E-tution படிக்க முடியும். என்னென்ன வகையில் E-tution அவர்களுக்கு உதவி செய்யும்? ஒன்றாவது சிலபஸ், அந்த பாடத்திட்டத்தை காலத்திற்கு ஏற்ப அப்டேட் பண்ணி தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம் அது. பாடத்திட்டம் அடுத்தது அந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு மாணவர்கள் வேண்டிய நேரத்தில் வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு ஏற்ப படித்துக்கொண்டே இருக்கின்ற ஒரு சிஸ்டம். மாணவர்கள் படிக்கிறாங்களா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு பகுதி எங்கே? தன்னுடைய பிள்ளை எதுல படிக்கிறாங்க, எதுல கவனம் வைத்திருக்க, எதுல கவனம் வைக்கிற என்று அந்த பெற்றோர்களும் கண்காணிக்க முடியும். யாரு சொன்னது இறைவன் நமக்கு பாதையை காட்டவில்லை என்று? யாரு சொன்னது இறைவன் நமக்கு வேற ஒரு வழியை தரவில்லை என்று? என் பிள்ளைக்கு ஏற்ப, என் பிள்ளையுடைய புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப என்னால படிக்க, என் பிள்ளைக்கு படிக்க முடியல சார் அப்படிங்கிற ஒரு குறை இருக்கிற அத்தனை பேருக்குமே E-tution கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஒரு போன் இருந்தாவே போதும். எதற்காக இதை நான் சொல்ல வருகிறேன்? ரொம்ப அழகா தெளிவான விளக்கங்கள். இதெல்லாம் எல்லாருமே கத்துக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளும் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதெல்லாம் சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது, மிகப்பெரிய ஆற்றல் வருகிறது. மீண்டும் ரொம்ப ஆழமாக உங்களை கொண்டு செல்ல போறேன், நல்லா நிமிந்து உட்காருங்க. யாராவது நம்மளுக்கு வழிகாட்ட வேண்டும், நல்லா நிமிந்து உட்கார்ந்து நல்லா செலுத்த விடுங்க. மீண்டும் ஒரு தடவை
மீண்டும் ஒரு தடவை நல்லா கை தட்டுங்க, எல்லாருமே கை தட்டுங்கள், கை கை தட்டுங்கள், உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள், உற்சாகப்படுத்திக்கிறீங்க, உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. தம்ஸ் அப், வெரி குட். மாணவர்களே சொல்லிக்கிறீங்க, என்னால படிக்க முடியும், மீண்டும் மீண்டும் படித்தால் எனக்கு ஞாபக சக்தி வரும், மீண்டும் மீண்டும் படித்தால் நான் புரிந்து கொள்வேன், எந்த கேள்வி கேட்டாலும் நான் புரிந்து கொண்டால் பதில் சொல்ல முடியும், நான் இனிமே பாடங்களை புரிந்து கொள்ளப் போகிறேன், மீண்டும் மீண்டும் படித்து ஞாபகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன். மெமரைஸ், மோர் ரிவிஷன், மோர் மெமரி. எனக்கு ஞாபக சக்தியே இல்லை என்று சொல்றதை விட எனக்கு ரிவிஷன் இல்லை என்று நீங்க சொல்லலாம், ரிவிஷன் பத்தவில்லை என்று சொல்லலாம். நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா விளங்குதா? விளங்குதா? ஓகே, தம்ஸ் அப். என் 1000 பேருக்கு மேல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக இந்த இதை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வீட்டுல இருந்தா படிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை நீங்க என்ன பண்ணணும், பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை படிக்க வைத்து கண்காணிப்பதோடு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இதை பிறருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். வியாபாரமாவே செய்வோமே, திருடல, ஏமாத்தல, வாங்குற பணத்தைக்கு பலனை குறைவா கொடுத்து அவங்களுக்கு பொய் சொல்லல, பல குடும்பத்தை வாழ வைத்து அது மூலம் நம்ம வாழ போறோம், அவ்வளவுதானே. என்ன பயம், இதுல என்ன வைக்கும் நமக்கு? என்ன செஞ்சாலும் இந்த உலகம் ஒரு கூட்டம் நம்மளை குறை சொல்லும், குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அவங்களை பத்தின நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஏழை குடும்பம், உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கும், ஒரு சாதாரண நடுத்தரத்தை விட கீழ்நிலையில இருக்கின்ற ஒரு லோ இன்கம் குரூப்பா இருப்பாங்க, வசதியே இருக்காது. மூணு நாலு பிள்ளைங்க, நீங்க நல்லா கவனிங்க எல்லாரும், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, நம்ம முன்னாடி நடக்கிறதாங்க வாழ்க்கை. நடக்காது தீராது என்று சொன்ன எத்தனையோ பிரச்சனைகள் இங்க தீர்க்கப்பட்டன, புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன உதவிகள் இருக்கு, நடக்காதுன்னு சொன்ன எத்தனையோ விஷயங்கள் நடக்கலையா? அது போலதான். அப்போ ஒரு குடும்பம், இந்த இந்த கதையை சொல்றேன், இந்த உண்மை சம்பவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கும். நாலஞ்சு பிள்ளைங்க, ஒரு வசதியே இல்ல, ஒரு சாதாரண வீடு. பிறகு ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தை நீங்க பாருங்க, எங்க பாரி போயிட்டாங்க, அதன் பிறகு ஏதோ சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பாருங்க, ஒரு ஒரு சாதாரண ஒரு நல்ல வீடா இருக்கும், அதுல ஒரு கார் இருக்கும், அதுல மோட்டார் சைக்கிள் ஒன்று இருக்கும், அதுல ரெண்டு கார்கள் இருக்கும். அவங்க பார்த்த உடனே ஆச்சரியப்படுறீங்க, எந்த வசதி இல்லாம இருந்தாங்க, எப்படி வந்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, எப்படி ஆன்டி அங்கிள் நீங்க வந்து இந்த வீடு வாங்கினீங்க, கார் வாங்கினீங்க என்றெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் படிக்க வச்சோம், போராடி, அதன் பிறகு அந்த அண்ணன், உங்க ரெண்டு அண்ணன் இருந்தாங்கல்ல, அவன் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க, அக்கா வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போனோம்னு பாருங்க, படிச்ச உடனே நல்ல வேலை கிடைச்சிச்சு, இப்ப வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க. பிறக்கும் போது ஏழைங்க, ஆனா வசதி ஆகக்கூடாதுன்னு யாரு சொன்னது? நீ ஏழையா பிறந்தது குற்றமே அல்ல, நீ ஏழை நினைச்சுக்கிட்டு வாழ்றையில அதுதான் மன்னிக்க முடியாத குற்றம். அப்பா அம்மா படிக்காட்டா கூட பரவாயில்லை, உன்னால் படிக்க முடியும், இறைவன் உனக்கு தனி மூளையை தந்தான். எந்த வசதி இல்லாத குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குண்டா என்ன காரணம்? அதிர்ஷ்டம் இருக்கலாம், ஆசிரியர் எல்லாமே இருக்கலாம், இதற்கு அடிப்படை என்ன? படித்தார்கள், வேலைக்கு போனார்கள், கோடீஸ்வரனா வந்தார்களோ இல்லையோ வசதியானார்கள். ஆக கல்வி உண்மை காப்பாற்றும். இந்த கல்விக்கு கருப்பு சிகப்பு அழகு அழகில் இதெல்லாம் தேவையே இல்லை, நீ படித்து விடு, முடிந்தவரை படித்து விடு, நீ அழகா இருக்கிறாயோ அழகா இல்லையோ, நீ கருப்போ சிகப்போ படிச்சிரு படிச்சிரு படிச்சிரு, உனக்கு மரியாதை தானா வந்துடும். இந்த உலகம் உன்னை தங்க தாம்பாளத்தில் வைத்துக் கொண்டாடும், அவ்வளவுதான். அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கலாம், உங்களையும் நல்லா கவனித்துக் கொள்ளலாம், எப்ப? அந்த கல்வியில் சிறந்து விளங்கும் போது. படிங்க, உலகத்துல வெற்றி பெற்ற அத்தனை பேரையும் பாருங்க, ஏதோ ஒரு வகையில தெரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள்,
ஆக மீண்டும் இ டியூஷனுக்கு வருவோம். மனிதனுடைய வாழ்க்கையில எதையுமே சரியாக செய்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாக செய்யுங்கள். அதனாலதான் நான் அந்த நவராத்திரியை முன்வைத்து சொன்னேன். இப்ப நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கிற காலம், முத மூணு நாள் சக்தி, அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி ப்ராஸ்பெரிட்டி, கடைசி மூன்று நாட்கள் என்ன? அறிவு. கீழே இருந்து அப்படி மேலே போனால் அவன் ஞானியாகிறான். சக்தி, ப்ராஸ்பெரிட்டி, லட்சுமி, சரஸ்வதி. சரஸ்வதி அறிவு. இந்த ஒன்பது நாளைக்கு பிறகு விஜயதசமி என்பது என்ன? விஜய் என்றால் வெற்றியை கொண்டாடுவது. எனக்கு சக்தி வந்துருச்சு, நான் வசதியாக ஆக போறேன், ஆயிட்டேன், நான் நல்ல கல்வியை பெறேன், இனிந்து நல்லா இருப்பேன். இதை சொல்ல வந்ததுதான் அதெல்லாம். எல்லா மதங்களுமே மனிதனை வாழச் சொல்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சீனா தேசம் சென்றாயினும் கல்வியை கற்றுக்கொள். எதையுமே கத்துக்கிறாம ஆண்டவன் காப்பாத்துவான் காப்பாத்துவான்டா, ஏன் காப்பாத்தல சொல்லுங்க. அதுக்குதான் ரொம்ப அழகான உதாரணம் தரப்பட்டது. இந்த COVID-19 உலகத்துல இறந்து போன அத்தனை பேர்கள் 99.99% இறைவனை நம்பியவர்கள். ஏன் இறந்து போனார்கள்? இறைவனை நம்பினால் மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையில் சரியாக வாழ வேண்டாமா? இந்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டாமா? மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, என் பிள்ளை நல்லா படிக்கணும். மாணவர்களே, நான் நல்லா படிப்பேன் நினைங்க, நம்பிக்கை நினைச்சிட்டு என்ன செய்ய போறீங்க? சரியாக படிப்பதற்கான திட்டங்கள் என்ன? பள்ளிக்கூடங்கள் சரியாக இப்ப நடக்காது, நடக்க முடியாது. அப்படியே பள்ளிக்கூடம் திறந்தாலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஏன் பயம்? ஆனா படித்தாக வேண்டும். எந்த நேரத்தில் பள்ளிக்கூடம் மூடுவாங்க தெரியாது, ஏன்னா பரவி கொண்டிருக்குது. எது இருந்தா என்ன? வீட்டை பள்ளிக்கூடமாக்குவோம், அந்த சிலபஸை வீட்டுக்கு கொண்டுட்டு வருவோம். ஆசிரியர்கள் போதிக்கிறதையும் போதிக்க முடியாததையும் கற்றுக்கொள்வோம். வீட்டிலிருந்து அதை நாம் கண்காணிப்போம். அதை சரியாக எடுத்துச் சொல்வதுதான் இ லேர்னிங்ல இ டியூஷன். மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன என்னை பத்தி என்ன சொல்ல போறீங்க நீங்க? பிசினஸ்க்காக பேசுறாங்க சொல்லுங்க, பரவாயில்லைங்க. காசுக்காக பேசுறாங்க சொல்லுங்க, பிரச்சனையே கிடையாது. காசுக்காகத்தான் பேசுறோம், பிசினஸ்க்காகத்தான் பேசுறோம். அதுக்கு மேல என் பிள்ளைகள், ஏன் இனத்து பிள்ளைகள் படிக்க முடியும், நல்லா வந்துருவாங்கிற ஒரு திருப்தியோடு பேசுகிறோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க படிச்சுட்டாங்கடா, வருங்காலத்துல அந்த குடும்பம் நல்லா வந்துருக்கு என்ற நம்பிக்கையில பேசுகிறோம். குறை சொல்றவங்க கடைசி வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. ஒன்னொரு 10 வருஷம் சென்று போய் பாருங்க, அவர் வேற யாரையோ குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். என்ன செய்ய புரியும்? ஆக ஏற்கனவே இந்த டியூஷன்ல, இந்த இ டியூஷன்ல கலந்து கொண்டவர்கள் அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும், இல்லையெண்டா பெரும்பாவம். கலந்து கொள்ளாதவர்கள் இன்னையிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பெற்றோர்களே நீங்கள் உறுதுணையாக இருங்கள். தயவு செய்து அந்த படிக்கிற காலத்துல அவங்களுக்கு படிக்க வைப்பதற்கு பல வகையிலே துணையாக இருங்கள். அதில் ஒன்றுதான் இ டியூஷன். சீனர்களும் போட்டி போட்டு படிக்கின்ற காலம் இது. நம்ம பிள்ளைகளும் படிச்சே தீர வேண்டும். வாழ்க்கையில் ஒரு பகுதி போட்டி தான், அதை நீ ஜெயிக்க வேண்டும். சார், நான் வந்து முயல் மாதிரி வேகமா படிக்கிறவர், வேகமா ஓடுறவர் இல்ல சார், நான் மெதுவா தான் சார் ஓடுவேன். நான் வந்து ஆமை மாதிரி தான் சார் மெதுவா படிப்பேன். நான் ஜெயிக்க முடியுமா? முயலை ஆமை ஜெயிக்கல, ஜெயிச்சுச்சா இல்லையா? நீங்க முயல் மாதிரி வேகமா படிக்கிறவரா, ஆமை மாதிரி மெதுவா படிக்கிறவரெல்லாம் கேள்வி அல்ல. படிக்கிறீங்களா? முயல் மாதிரி வேகமா படிப்பவரா இருந்தால் வேகமாக படி, உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. நீ ஆமை மாதிரி மெதுவாக தான் படிப்பாயா? மெதுவாக படி, ஆனா படித்துக் கொண்டே இரு, உனக்கு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது. யார் சொன்னது ஆமை தோத்து விடும் என்று? படிங்க. முன்னோர் 20 வருஷத்துல பாருங்க, நீ கேட்டது முக்காவாசி கிடைக்கும். நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஏன்? நீ விதைத்ததை நீ அறுவடை செய்து ஆக வேண்டும். சத்தியமான வார்த்தைகள். உங்களுக்கு நீங்க மாணவர்களே, உங்களுக்கு நீங்க நல்லது செய்யணுமா, சரியான கல்வியை படிங்க. இன்னிலிருந்து
உங்க அப்பா அம்மாவை நீங்க கவனிக்கணுமா? சரியான கேள்வியை படிங்க. இந்த காப்பாத்திய இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுமா? சரியான கேள்வியை படிங்க. எங்கு சென்றாலும் ஒரு மரியாதைக்குரிய மனிதனாக வாழ வேண்டுமா? சரியான கேள்வியை படிங்க. இன்ன இருந்து தொடங்குங்க. அவ்வளவுதான். கல்விக்கு நான் மீன் சொல்றேன், இனம் ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது, மதம் எதுவுமே கிடையாது. படித்தவன் அறிவாளி, சரியாக படித்தவனுக்கு வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். அதை சரியாக எடுத்து சொல்வதுதான் இ லேர்னிங்ல இ டியூஷன். ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக நிறைய கதைகள் சொல்லி உங்களை அழைத்து சென்றிருக்கின்றோம். வாழ்க்கை சத்தியமானது, ரொம்ப அழகானது, ஆனால் சரியா போனா. வாழ்க்கை ரொம்ப அசிங்கமானது, கொடூரமானது, தப்பா போனா. அவ்வளவுதான். நீ அசிங்கமா வாழ போறீங்களா, அழகா வாழ போறீங்களா, உங்க இஷ்டம். ஆனா அழகா வாழ்ந்த அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அசிங்கமா வாழ்ந்த அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவ்வளவுதான். நாலு பேரும் மதிக்கிறது மாதிரி வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கை, எல்லாரும் கேவலப்படுத்துற மாதிரி வாழலாம், அது என் இஷ்டம், அது ஒரு வாழ்க்கை. கண்டதையும் சாப்பிட்டு எல்லா நோயோடும் வாழலாம், அது ஒரு வாழ்க்கை. சரியானதை சாப்பிட்டு கொஞ்சம் ஆரோக்கியம் வாழலாம், அது ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? யோர் சாய்ஸ். நல்லா நிமிந்து உட்காரணும். மீன் சொல்றேன், என் இந்திய மாணவர்களே, மீன் சொல்றேன், உங்களை பார்த்து உம்மனால் மட்டும்தான் குருவாக முடியும். யாரு வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி, மலாய்க்காரன், சீனர், யாரும் குருவானால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. நீ குருவானா முடியும், உன்னால இந்த உலகம் உன்னை வணங்கும், ஏற்றுக்கொள்ளும். ஏன் உலகத்துல இருந்த இருக்கின்ற இருக்க போற அத்தனை குருமார்களுமே கத்துருனான் இந்தியா, அதாவது இந்திய வம்சம், இந்திய ரத்தம். அமெரிக்காவை இருக்கலாம், யூரோப்பா இருக்கலாம், பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் வரலாம், நீங்களும் வரணும். உங்க நீங்களும் சயின்டிஸ்ட் ஆகலாம், அவங்களாகலாம். ஆனா நீங்க குருவானா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். எந்த நாட்டில் வேணாலும் போய் கேளுங்க, வெளிநாட்டில் இந்தியர்கள் அறிவாளி என்று சொல்வார்கள். ஆனா உலகமே நம்மள அறிவாளி ஏத்துக்கிறது, ஆனா நம்ம தான் ஏத்துக்கிறது இல்ல. செல்ஃப் எஸ்டீம், லோ செல்ஃப் எஸ்டீம், நம்மளை தப்பாவே பேசிய ஒரு பழக்கம். சீன பூரா தவுக்கியமோ தவுக்கி ஆயிட்டாங்க, லாய்க்காரன பூரா நாட்டுக்காரனமோ நாட்டுக்காரனாய்த்தான். நம்ம காட்டுக்காரனா? வார்த்தைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நீ என்ன நினைக்கின்றோமோ, என்ன பேசுறோமோ, அதுதான் மந்திரம், அதுதான் முதல் பிரார்த்தனை. நல்லா விளங்கு, நல்லா புரியுதா? படிக்க ஆரம்பிப்போமா? மூளையை பயன்படுத்துவோமா? வாழ்ந்து காட்டுவோமா? இதுதான் சத்தியம், மிகப்பெரிய சத்தியம். எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, படி, உனக்கு விளங்கவில்லை என்றால் அது பாடத்தின் குற்றம் அல்ல, உனக்கு விளங்க தெரியவில்லை என்ற அர்த்தம். உனக்கு ஞாபக சக்தி வரவில்லை என்றால் அது பாடத்தின் குற்றம் அல்ல, உனக்கு மீண்டும் மீண்டும் படிக்கிற எண்ணம் இல்லை. பெரிய உதாரணம். இந்த பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆரம்ப பள்ளியிலிருந்து இடைநிலை பள்ளி வரை சரியான பாடத்திட்டத்தை வீட்டிலேயே கொடுத்து அவர்களுடைய சிந்தனை அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ஏற்க படிக்க வைத்து, பிறகு எக்ஸாம் டைம்ல சரியாக நினைக்க வைத்து, அவர்களை வெற்றி பெற வைத்து, அவங்க வேண்டிய சாதனை புரிய வைப்பதற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதை தான் இ லேர்னிங்ல இ டியூஷன். அதை மைண்ட் ஆப்ஸ் ரொம்ப அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அம்பாசடராக இருந்து கொண்டு நிறைய மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்து கொண்டே இருப்போம். எங்களை விட நீங்க சிறப்பாக வாழ வேண்டும், எங்களை விட நீங்க நன்றாக வர வேண்டும், அதற்கு இந்த இ டியூஷன் மிகப்பெரிய பங்களிக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இதை மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், புதிய மாணவர்கள் இதில் இன்னிலிருந்து பங்கு கொள்ள வேண்டும். இதற்கு பெற்றோர்களே, யார் உங்களை அழைத்தார்களோ அவங்களை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தில் நீங்க பங்கு கொள்ளுங்கள். எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், கல்விக்கு செய்யற செலவு வந்து மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். உலகத்துல வெற்றி பெற்றவங்க யாரு? மூலதனத்தை, கேபிட்டலை உருவாக்குனவங்க, கேபிட்டலை பயன்படுத்தினவங்க. மூலதனம்னா என்ன தெரியுமா? தன்னுடைய மூளையை தானமாக செய்யறது, மூளையை பயன்படுத்துவது.
மூளைய வெற்றி பெற செய்யும். அவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க. சாதாரண ஒல்லியா இருப்பாரு, நடக்க கூட முடியாது, பெரிய பதவியில இருப்பாரு, படிச்சிட்டாரு. இந்த கோவிட் 19க்கு எத்தனை மருத்துவர்கள், எத்தனை தாதியர்கள், நர்ஸ் எல்லாம் பாடுபடுறாங்க பாருங்க. யாரு எல்லாரும் பலசாலிகளா, அறிவாளிகள், உலகத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பலசாலி தேவையில்லை நான் சொல்ல வரவில்லை. எல்லாமே மருத்துவர்கள் பாருங்க, ஆசிரியர்கள், இராணுவம், காவல்துறை, தாதியர்கள், அரசாங்கம், ரவும் பகலும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு கோவிட்னு வந்த பிறகு அவங்களை கொண்டு போய் காப்பாத்துறது? யாரு? பலசாலிகளா, அறிவாளிகளா? அறிவாளி உலகத்தை காப்பாத்துறான். வேக்சின்ஸ், தடுப்பு மருந்து, தடுப்பு ஊசி யாரு பண்ணிக்கிட்டு இருக்கா? சயின்டிஸ்ட் யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்காக பலசாலி இருக்கக்கூடாதுன்னு இல்ல, பலசாலியாக இருங்கள், ஆனா புத்திசாலியாக இருங்கள். ஏன்னா புத்திசாலி தான் ஜெயிப்பான். இது பெரிய உண்மைகள், சத்தியமான வார்த்தைகள். ஆக மாணவர்கள் பங்கு கொள்ள வேண்டும். தமிழ் பள்ளிக்கூட மாணவர்கள், தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ப சிலபஸ் பாடத்திட்டம் இருக்கிறது. மலாய் பள்ளிக்கூடம் படிக்கிறவர்கள் அவர்களுக்கு தோதாக இருக்கிறது. இடைநிலை பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு தோதாக பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களை அழைத்து வந்தவர்களிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் துணையாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் வியாபாரமாக செய்வதற்கு மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். வெக்கப்படாதீங்க. என்சியோ காலத்துல பாத்தீங்களா, வீட்டுல இருந்து எத்தனை பேர் கேக் செஞ்சு விற்கிறாங்க, ஆன்லைன்ல குக்கி செய்யறாங்க. வாழணுங்க, வாழ்ந்துதாங்க ஆவணும். உலகத்தை நாசம் பண்ணி வாழலாங்க. பணம் வருங்க, பணத்தோடு சேர்த்து சாபம் வருங்க. இந்த உலகத்தை வாழ வைத்து சம்பாதிங்க, பணம் வருங்க, பணத்தோடு ஆசீர்வாதமும் வருங்க. அதனாலதான் சில அப்பா அம்மா பாத்தீங்களா, குடும்பத்தை கவனி கஷ்டப்பட்டு கவனிச்சிருப்பாங்க, கடைசி காலத்துல நல்லா இருப்பாங்க. வாழ்ற காலத்துல இந்த உலகத்துக்கு உதவி செய்த பல பேர்களை நீங்க பாருங்க, கடைசி காலத்தில் மிக கௌரவமாக வாழ்ந்து விட்டு போயிருப்பாங்க. சொந்த பிள்ளையாக நினைச்சு படிச்சு கொடுத்த ஆசிரியருடைய குடும்பத்தை பாருங்க, கெட்டு போன சரித்திரமே கிடையாது. இது சத்தியங்க. இது இல்லைன்னா வாழ்க்கை வீணா போயிடும். சத்தியம் எல்லாம் ஜெயிக்காது என்றால் தர்மத்துக்கு வேலை இல்லாமல் போய்விடும். மூளையை பாணவர்களே, மூளையை சரியாக பயன்படுத்தி பாடத்தை விளங்கிக் கொள்வது ஒரு தர்மம். ஏ விளங்கிக் கொள்ற மூளை விளங்கிக் கொள்ளுங்கள், அது ஒரு தர்மம். வாழ்ற காலத்துல இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கல்வியை கொடுத்து வருங்காலத்துல நல்லா இருப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்களே பெற்றோர்களே, அது ஒரு தர்மம். சொந்த பிள்ளையா நினைச்சு ஆசிரியர்களை நீங்க படிச்சு கொடுக்கறீங்கல்ல, அது ஒரு தர்மம். இந்த கல்வியை மக்களுக்கு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அதுல ஒரு சில மாணவர்களை பங்கு கொள்ள வைத்து வியாபாரமாக செய்து அதுல அந்த மாணவனை வைத்து அவன் வருங்காலத்தில் சிறப்பாக இருப்பதற்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கும்போது நீங்க நினைச்சா அதுவும் தர்மம். எது எல்லாம் உங்களையும் இந்த உலகத்தை வாழ வைக்குமோ அதெல்லாம் தர்மம். சத்தியமான வார்த்தைகள். ஆக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வியாபாரிகள் இருக்கிறீங்க, உங்களுடைய பங்கு என்ன? அதை செய்யுங்கள், இறைவனுக்காக செய்யுங்கள். கடைசி வரை பிரச்சனை வரும், ஆனா கடைசி வரை உதவி வரும். சத்தியமான வார்த்தை என்று கூறிக்கொண்டு ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக, விளக்கமாக நம்முடைய தலைமை ஆசிரியர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய கார்த்திக் இயேசு சார் அவர்கள் வழி நடத்தி சென்றார்கள். இதை விளங்கியிருக்கும், புரிஞ்சிருக்கும் மாணவர்களே, பெற்றோர்களே, காலத்திற்கு ஏற்ற அனைவரும் கடைபிடிக்கிறாங்க. நிறைய மலாய்க்கார மாணவர்கள், சீன மாணவர்கள் இ டியூஷன் படிக்கிறாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் ஏன்? என் பிள்ளை வீட்டில் முழுமையா படிக்க வேண்டும், பள்ளிக்கூடங்களை படிக்க வாய்ப்பு இல்லாமல் போகலாம், வாய்ப்பு இல்லை, ஏன்னா பள்ளிக்கூடங்கள் நடக்காமல் போகிறது. அப்படியே நடந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி ஆசிரியர்களால் சொல்லித்தரவே முடியாது சூழ்நிலைகள். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுக்கு அந்த எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தர முடியும். அந்த
அவனுக்கு தக்கபடி அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு தக்கபடி சொல்லித்தர முடியாது என்பது உண்மை என்றால் அதுக்கு மாற்று வழி என்ன? டியூஷன். யாரு சொன்னது? வேற வழி இல்லை. யாருங்க சொன்னது? அழகா சொல்லுவாங்க, இறைவன் ஒரு கதவை அடைத்து விட்டான் என்றால் எங்கேயே ஒரு ஜன்னலை திறக்க போகிறான் என்பது பொய்யான தகவல். இறைவன் ஒரு கதவை அடைத்து விட்டான் என்றால் எங்கேயோ பல ஜன்னல்கள் திறக்கப்பட்டு விட்டன. முன்பே ஜன்னல்கள் திறந்த பிறகுதான் கதவை அடைக்கப்படும். சத்தியம். பசி எடுத்த பிறகு யார் உங்களுக்கு பயிரிடலங்க? பசி வந்துச்சு, ஆனா இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட பசிக்கு சாப்பிட்ட சோறு அந்த நெல்லு 6 மாசத்துக்கு முன்னாடி அறுவடை செய்யப்பட்டுருச்சு. சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. ஆக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மைனாப்ஸின் தினேஷ் சார் அவர்கள் சிஓக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் இதை ஆரம்பத்தில் வழி நடத்தி சென்று இறுதியாக உங்கள்கிட்ட பேச இருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் கார்த்திகேஸ் ஐயா அவர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை குறிப்பிட்டேன். ஒரு நல்ல செய்தியை கேட்டீங்க, நிறைய கருத்துக்களை மனதார சொன்னேன், மனப்பூர்வமாக சொன்னேன். என் பிள்ளைங்க நீங்க எல்லாம் என்னை விட நீங்க நல்லா வரணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கல்வியால் மட்டும்தான் அவன் பிறப்பையே மாத்த முடியும், கல்வியால் மட்டும்தான் அவனுடைய அடையாளத்தையே மாத்த முடியும். இது சத்தியமான வார்த்தைகள், அதற்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்கும். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்திய மாணவர்களே, என் பிள்ளைகளே, எல்லார் மாதிரியும் டாக்டர் ஆகலாம், ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். உங்க மாதிரி சீனர்கள், மலாய்க்காரர்கள், ஆங்கிலர்கள் எல்லாரும் படிக்கலாம், ஆனால் உங்களால் மட்டும்தான் குருவாக முடியும். அதை யாராலும் முடியாது, மற்றவர்களால் ஒரு காலமும் முடியாது. இந்த உலகம் அழிகிற வரை இந்த உலகத்துல குரு எத்தனை குரு வந்தாலும் அது இந்தியனாக தான் இருப்பார்கள், இருப்பார்கள். இது சத்தியமான வார்த்தை. அது குருவாகிற தகுதியே உனக்கு இருக்கிறது. நம்பு, வாழ்க்கையை நம்புங்க, நேர்ந்து ஆரம்பிங்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி ஏற்பாடு செய்த ஏற்பாடு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இல்லாமல் இறைவனுடைய அருளாலும் எல்லா பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் கல்வி கற்ற தகுதி பெற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், அதற்கு நாம் எல்லாம் துணையாக இருந்து பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி